வெல்கம் டு செபோசா சாஃப்ட்வேர் சர்வீசஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக், எப்படி நம்ம பிளாகருக்கு நம்ம டாப்பிக்கை சூஸ் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் வெப்சைட்டுக்கு நீங்கள் டாபிக் சால்வ் பண்ணுறது வந்து 100% உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் எந்த மாதிரி வெப்சைட் க்ரியேட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரிலேட்டடான டாபிக் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நீங்கள் போஸ்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும் எந்த மாதிரி நம்ம வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம டாபிக் சேல் பண்ணுறதுக்கு சில கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ பாப்புலரான டாபிக்ஸை சில எக்ஸாம்பிள் இப்போ பார்த்துருவோம். இப்போ வந்து பாப்புலரான பிளாகோட டாபிக்ஸை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ். இப்போ ஒரு ஆன்லைன்லேயே பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வெப்சைட் க்ரியேட் பண்ணி அவங்க கம்பெனி ப்ராடக்ட்டு, இப்போ ஆன்லைனில் வாங்கினா ஒரு அமௌண்ட்டு டிஸ்கவுண்ட்டோடு கொடுப்பாங்களா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மார்க்கெட்டிங்கோட கஸ்டமர் இன்க்ரீஸ் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். அவங்க எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ரிலேட்டட் டாப்பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கண்டென்ட்லாம் போட்டால் தான் நிறைய விஷயத்தை வருவாங்க. அதன் மட்டும் டெய்லி அப்டேட்ஸும் அவங்க பிஸ்னஸில் என்னென்ன இது ப்ராடக்ட்டு அதை பற்றி டெய்லி அப்டேட்ஸ் அவங்க கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் நிறைய விசிட்டர்ஸ் வருவாங்க, அப்போ தான் அவங்க பிஸ்னஸும் கொஞ்சம் டெவலப்பாக இருக்குது, பிளாகர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி. அவங்க எந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, அவங்க கம்பெனியாக இருக்கட்டும் இல்லை சேல்ஸ் சர்வீஸ் டெக்னாலஜி அந்த மாதிரி இருக்கட்டும், எந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டாப்பிக்கை செல் பண்ணிக்கலாம். இது வந்து ஜென்ரலாக அவங்க டெக்னாலஜின்னு கொடு டாபிக் செல் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த மாதிரி செல் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன். இப்போ மோஸ்ட்டாக ஆன்லைன் எஜுகேஷன் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இப்போது அவங்க எஜுகேஷன் தகுந்தமான புக்ஸு இல்லை மெட்டீரியல் இது மாதிரி ஏதாவது கொடுக்குறாங்கன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு, இது வந்து அங்கே ஆன்லைன்லேயும் பண்ண முடியும். அவங்க எஜுகேஷன் ரிலேட்டடாக வெப்சைட் க்ரியேட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க போஸ்டிங்ஸ் எல்லாம் போடணும். கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்கனாலே நிறைய விஷயம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வெப்சைட்டுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட். இப்போ வந்து கூகுளில் வந்து வீடியோ கேம்ஸு, ப்ளே ஆன்லைன் கேம், ஃப்ரீ என்டர்டெயின்மெண்ட் காமெடிஸ் இந்த மாதிரி நிறைய அவங்க சர்ச் பண்ணும்போது நீங்கள் எந்த ரிலேட்டடாக வெப்சைட் க்ரியேட் பண்ணிக்கோங்கிறோ, இல்லை காமெடி ரிலேட்டடாவா இல்லை ஃப்ரீ புக் லேர்னிங் அதுவும் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுனா ஸ்டோரி ஹிட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படி போடும்போது இந்த மாதிரி டாபிக் சால்வ் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் வந்து பர்டிகுலராக வந்துட்டு நீங்கள் என்ன போட்டிக்கலோ அதில் சர்ச் பண்ண மாட்டாங்க. காமன் நேம் எதுவோ அது மொழி அது மட்டும் தான். இப்போ காமனாக ஒரு நேம் இப்போ என்டர்டைன்மெண்ட்னால் நிறைய விஷயங்கள் உள்ள இருக்குது. இப்போ என்டர்டைன்மெண்ட் மட்டும் தான் அதை சர்ச் பண்ணுவாங்க கூகுளில், சரிங்களா? அப்போ வந்து நீங்கள் ஈஸியாக எந்த மாதிரி நேம் கொடுக்குறீங்களோ அது வந்து காமனாக இருந்தால் தான் விசிட்டர்ஸ் ஜாஸ்தியாக வரக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ். ஸ்போர்ட்ஸ்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது. ஃபுட்பால் இருக்குது, கிரிக்கெட் இருக்குது, ஹாக்கி, டேபிள் டென்னிஸ் செஸ் போர்டு, கேரம் போர்டு இந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்குது, சரிங்களா? நீங்கள் எந்த மாதிரி ஸ்போர்ட்ஸை தகுந்த மாதிரி வெப்சைட் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு ஃபஸ்ட் சூஸ் பண்ணிவிட்டு
இப்போ செஸ் போர்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போகிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டிப்ஸ் போடணும், அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் இந்த மாதிரி போட்டிங்கன்னா அவங்க அது ரிலேட்டட் தரும்போது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் பிளாகரை பற்றி நிறைய நான் வரப்படுகளை பார்க்கலாம். தேங்க்யூ.